கோலிவுட்ல இளம் ஹீரோக்கள்ல சிம்பு அளவுக்கு வேற எந்த நடிகருக்குமே மாஸ் கிடையாதுங்க. குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமான சிம்பு இப்ப வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. மாநாடு படத்துல கம்பேக் கொடுத்த சிம்பு வெந்து தணிந்தது காடு 10 தலன்ட்டு ஹேட்ரிக் வெற்றிகளையும் பதிவு பண்ணி இருக்காரு. இப்ப தேசிங் தெரியசாமி இயக்குற STR 48 படத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்நிலையில சிம்பு பத்தி நடிகை ஜோதிகா பேசின வீடியோ செம வைரலா போய்கிட்டு இருக்கு. மன்மதன் படத்துல சிம்பு கூட ஜோடியா நடிச்சிருந்தாங்க ஜோதிகா. தன்னை விட வயசுல சின்ன பையனா இருந்தும் சிம்பு கூட நடிச்சு டூயட்டும் பாடி இருப்பாங்க. அதே போல மணிரத்னம் இயக்குற செக்க சிவந்த வானம் படத்துல கூட சிம்பு கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. மன்மதன் படத்தோட போஸ்டர்ல சிம்பு கூட ஒன்னா இருக்க கியூட்டான போட்டோவை பத்தி ஜோதிகா மனம் திறந்து பேசியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, சிம்பு கூட இருக்க போட்டோவை பார்த்தது மகிழ்ச்சியான ஜோதிகா, சிம்பு என்னோட சின்ன பையன் தான், நான் நடிச்சதுலயே இளம் ஹீரோ சிம்பு தான், அவர் ரொம்பவே ஓபன் டைப், அதனாலயே சிம்புவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருந்தாங்க. மேலும் இப்ப வரைக்கும் சிம்பு கூட டச்ல தான் இருக்க, நல்ல நண்பரா அப்படின்னு ஜோதிகா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துட்டு சிம்பு தான் முதல்ல ஃபோன் பண்ணி பாராட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செக்க சிவந்த வானம் படத்துல நடிச்சிருந்தோம், அதுல ஜோடியா இல்லைன்னாலும் சிம்பு கூட ஒரு சில காட்சிகள்ல நடிச்சது மறக்கவே முடியாதுன்னு ஜோதிகா ரொம்பவே நெகிழ்ச்சியா பேசி இருந்தாங்க. சிம்பு பத்தி ஜோதிகா நெகிழ்ச்சியா பேசினது ரசிகர்கள் மத்தியில செம வைப கொடுத்துருக்குங்க. இதனால சிம்பு ஜோதிகா காம்போ மறுபடியும் இணைந்து நடிக்குமான்ட்டு ரசிகர்கள் கமெண்ட்களை போட்டுட்டு இருக்காங்க. Thank you.